கோவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேற்கொண்ட ஆய்வு வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் 64வது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேற்கொண்ட ஆய்வும் ஆலோசனைகளும் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் ஆளுநர் இதுவரை எந்த ஆணையும் பிறப்பிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆளுநர் அவர்கள் அவர் ஆலோசனை வழங்குவார் என்று சொன்னால், அதை என்னை பொறுத்தவரை நான் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தவன் என்கிற முறையில் நான் இங்கே பேசுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அமைச்சராக பேசுவதாகவும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனிப்பட்ட மணியன் என்பவனுடைய கருத்து, ஆலோசனை அரசுக்கு தருகிறார் என்று சொன்னால் ஏற்பதும் ஏற்காததும் அரசை பொறுத்தது. அதே நேரத்தில் ஆணை பிறப்பிப்பது என்பது இதுவரை அவர் செய்யவில்லை. அதனால் அவருடைய ஆலோசனையும் ஆய்வும் வரவேற்கத்தக்கதுதான்.